இல்லையா? இப்போ இங்க நம்ம வேல் பிரகாஷ் தலையில இருந்து எல்லாம் எடுக்கணும். எடுக்கலாமா? ரெடி பாருங்க. ரெடி, 1 2 3 ஒரு மந்திரம் போட்டு, 1 3 1 போட்டு, தம்பியோட தலை நைந்து படிக்கிற தலை என்ன பாக்கலாம். தம்பியோட தலையில இருந்து என்ன வந்திருக்கு? கோலியாசின் சொல்கிற விபூதிய நல்ல பட்ட போலாமா? ஓகே, தம்பிகளை கை கட்டிடலாமா? பத்திரமா சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த வருஷம் முடிஞ்சு 2023 வருஷம் வந்துடுறேன். தினம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறேன். பேப்பரை முடிச்சு வச்சு. ஓகே, தேங்க்யூ. போயிட்டு வாங்க. அடுத்ததான், நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் வாழ்க்கையில். நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹைட் கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கு, வெயிட் கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கு. நல்லவங்களா கெட்டவங்களா கண்டுபிடிக்கிற மிஷின் தேவையில்லை, நம்ம வச்சிருக்கிறோம். யாராவது ரெண்டு பேர் வந்தா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். அவங்களுக்கு மட்டும் தான் தெரியாதா? இப்ப கூட இங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுற குழந்தை கூட கூப்பிடலாம். சரி, ஓகே அப்பாடா, என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுற வரைக்கும் நோட் பண்ணியாச்சு. அந்த புளு சேட்டை போட்டவர் வரீங்களா? நல்ல ஒரு மாதிரி இருக்காரு. கை தட்டலாமா? பாரு, இங்க ஒருத்தர் வராரு, வேற யாரோ ஒருத்தர் தானே வந்தா கூட பரவாயில்ல. நீங்க ஒயிட் ஷர்ட் டேஸ்ட் வரீங்களா? வாங்க, நல்ல ஒரு மாதிரி இருக்கு, வாங்க. சரி சரி, பாத்துக்கலாம். நீங்க புளு சேட்டை, சரி வாங்க வாங்க. இல்ல யூடியூப்ல, சரி ஓகே, இந்த பக்கம் வாங்க. ரெண்டு புளு சேட்டை வந்திருக்காங்க, வாங்க வாங்க. பரவாயில்ல, ரெட் சேட்டை. ஓகே, இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணும் கமலேசன் ஜிப்பு எதுக்குன்னா உள்ள போற பொருள் கீழே விழாம இருக்குது. ஜிப்பு வச்சிருக்கிறோம். ஒரு எல்லோ கலர் கிளாத், ஓகேவா? உள்ள போடலாமா? இப்ப நீங்க மனசுக்கு பிடிச்ச கலர் நினைச்சுக்கிட்டீங்களா? வெளியே சொல்லக்கூடாது. நல்லவங்களா இருந்தா அந்த கலர் தெரியும். அதுக்குதான் எல்லாரும் மனசுக்கு பிடிச்ச கலர் நினைச்சீங்க, அதுக்காக தான். ரெடி, போலாமா? இருங்க, போட சொல்லும் போதுதான் போடணும். திடீர்னு போட்டீங்கன்னா மந்திரம் போடாம போட்டா மந்திரம் செலவிடாது. ஓகே, ரெடி, சொல்லுங்க. போடுங்க. போட்ட வச்சா அப்ப சார் உள்ள என்ன கலர் போட்டுருக்காரு? என்ன நினைச்சீங்க? வெளியே சொல்லக்கூடாது சொன்னேன். சொல்லாத தம்பி, வெளியே சொன்னா படிக்காது. ரெடி, 1 2 3 சூனு சொல்லியாச்சு. உள்ள போட்டது எல்லோ கலர் இல்லையா? நீங்க என்ன கலர் நினைச்சீங்க உங்களுக்கு தெரியலையா? எடுத்து பாக்கலாம். பாருங்க, தம்பி ரொம்ப நல்லா வரா கலர் கலரா தெரியும். எதுவுமே இல்லையா? உள்ள போட்டாரா இல்லையா? என்ன கலர் போட்டாரு? எல்லோ கலர் கலர் போட்டீங்க இல்லையா? எங்க தெரியுதுங்க? உள்ளதானே போட்டீங்க. சிலருக்கு டவுட் இருக்கு, உள்ள போட்டா உள்ள இல்ல. ஜிப்பு தரத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா? அங்க ரெண்டு பேரும் பக்கத்திலே தான் இருக்கு. நீங்க கூட ஜிப்பு தரத்து பாருங்க. ஒருவேளை நாம அதுலயே தான் இருக்கு. தலையை விட்டு பாத்துற கூடாது. ரொம்ப கிட்ட வராதுங்க பாருங்க. இருக்க பாக்கெட்ல இல்ல. இதுதான் கூடு விட்டு கூடு மாறுது. தம்பி உள்ள போட எல்லோ கலர் கிளாத்து கிருபா சார் கையில வந்துருக்கும். நல்லவரா இருந்தான் போலாமா? நல்லவரா இருந்தாவே நாட்டுல பிரச்சனை தெரியாது. கலர் கலர் சூன்னு சொல்லுங்க. சொல்லுங்க தலைவர், சொல்லியாச்சா? பாருங்க, ரெண்டு வயலட் கலர் கையில் கொடுத்தோம். உள்ள போடுறது ஒரு எல்லோ கலர் கிளாத். ரெடி, 1 2 3 பார்க்கலாமா? வந்துருக்கு. ரெண்டு பேரும் கை கட்டிடலாமா? உண்மையிலேயே கூடு விட்டு கூடு மாறி இருக்கேன். யாராவது கூடு விட்டு கூடு மாறினா ஸ்டேஜுக்கு சைட்ல வந்தா மாத்திடலாம். தலையை மட்டும் மாத்தினா கூட அது வைக்கிறது. முழு உடம்பு கூட மாத்திடலாம். சரியா போயிட்டோம்?
அடுத்ததா யாராவது கல்யாணம் ஆனவங்க ஒரே ஒரு ஆள் வேணும், யாராவது மேரேஜ் ஆனவங்க இருக்கிறீங்களா? கல்யாணம் ஆனவங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாரா இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் இவர் வச்சு ரெண்டு நிகழ்ச்சி முடிச்சு வேண்டியதுதான். வேற யாராவது ஒருத்தர் நீங்க ரோஸ் சட்ட வரீங்களா? வாங்க. உங்க பேர் என்ன? ராமலிங்க. நல்ல பேர். கை முடியுது, இந்த கை வளர்ந்து. இப்போ ராமலிங்க சாருக்கு, உங்க பேர் தான் ராமலிங்க, ராமலிங்கத்துக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். ராமலிங்கம் மொத்தம் எத்தனை எழுத்து? ஏழு எழுத்தா? உங்க பேரு ஆறு எழுத்தா? ஆறு எழுத்து. ஆறு ஆறு பேருக்கு எவ்வளவு வரும்? 36. மூணு இருக்கு, ஆறு இருக்கு, ஆறுக்கு மட்டும் 9 கூட்டிட்டு. உங்களுக்கு நவகிரக பிரச்சனை இருக்கு. என்ன பண்றீங்க? பிஹெச்சி என்ட்ரன்ஸ் படிக்கிறீங்களா? அப்போ பிரச்சனை இப்போதான் உச்ச தாண்டத்தில் இருக்கும். நாங்கள் பாடலாம். உங்க பேரு? ஜயன். வெறும் ஜயன் தான். கை முடிங்க. ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க. ஜயன் தமிழ்ல கொஞ்சம் கை தரக்காத. சி யோ இன் ஜியோன். ஓ தமிழ்ல ஜியோன் கரெக்டா? மூணு எழுத்தா? 3 9 ஆறு மாத்தவங்க யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாரபட்சம் சொல்லுங்க. பத்திரிக்கா வெரி குட் சொல்லாமா? நல்லவரோட பேர் சேது வாய நமக. சேது வாய நமக. என் பேர் தான் சேது வாய நமக. வாய இல்லப்பா, வாய. ரெண்டு கை தெரியுங்க பாருங்க. பிரச்சனை கையெல்லாம் கலர் மாறும். பிரச்சனை கை வெள்ளையா இருக்கு, நல்லா தெரியும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா பிரச்சனை இல்லை. இல்ல பாருங்க, காமிங்க. பாத்தீங்களா? ராமலிங்க சாருக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா சியோனுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? மத்தவங்க பிரச்சனையை ஈடுபடாம இருக்கு. சரியா? பத்திரம் ரெண்டு நாளைக்கு கை கழுவாம சாப்பிடுது. சரியா? சார் ராமலிங்க சாருக்கு என்ன பிரச்சனை சொல்லிடலாமா? சொன்னப்புறம் ஏன் சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. முதல்ல பொட்டு வச்சதே பிரச்சனை தான் உங்களுக்கு. சரி, அப்புறமா நான் சொல்றேன். சரி ஓகே. நீங்களும் ஒசூர் வந்தீங்கன்னா பிரச்சனை தீர்த்துடலாம். வெறும் 75,000 பீஸ். ஒரே கவுன்சிலிங் தான், மொத்தம் தீர்ந்துருவேன். வரீங்களா? போயிட்டு வாங்க. இல்லை இருக்கு, இன்னொரு பேங்க்கு வச்சு. வேற யாராவது பாப்பா போயிட்டு, ஐஸ்கிரீம் பாப்பா போயிட்டாங்களா? வேற யாராவது ஒரே பாப்பா, நீ வரையா? வரையா. வெரி குட். கை தட்டுங்க. பாருங்க, தானா வேற யாராவது இன்னும் ஒருத்தர் வந்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இது செய்துட்டு விளக்கலாம். நண்பர்கள், இது போல பல இடங்கள்ல ஏதோ ஒரு பேரை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய பல வேலைகள் நடக்குது. அதுதான் உங்களுக்கு முன்னாடி செய்திருக்கிறேன். ஓகே, உங்க பேரு அன்சினி. ஓகே, அன்சினி வந்திருக்காங்க, நீங்க வந்திருக்கீங்க. இப்ப இங்க செய்த விஷயங்கள்லாம் உண்மையை, அறிவியல் உண்மையை சொல்லணும்னா கற்பூரம் கொளுத்தி வாயில போடுங்க. இதான் நடக்கு. போலாமா? போடலாமா? அவர் வைக்கிறவா ஐஸ்கிரீம் சாப்பிட்டியடா? நீ வேலை பண்ணா? இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னா தம்பி, மீச கூட உங்களுக்கு ட்ரிம் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு. அதனால ஒண்ணு ஆக இப்படி இப்படி வாயில கொளுத்தி போட்டுக்கிறோம். ஆளுக்கு ஒரு கற்பூரம். இப்ப நான் கொளுத்துட்டுமா, நீங்க கொளுத்துனீங்களா? ராமலிங்கம் நான் கொளுத்தி முதல்ல நீ வாயில போட்டுக்கிட்டா நான் போட்டுக்கிறேன். நம்ம கொளுத்தி கொளுத்தி விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க நான் கொளுத்துறேன், அப்புறம் நீங்க கொளுத்துறேன். இல்ல நீ கொளுத்த நான் வாயில போட்டுக்கிறேன்ப்பா, நீயே கொளுத்துப்பா. மத்தவன் கொடுத்து எவ்வளவு
பாருங்க சாருக்கெல்லாம் கவலைப்படாத, எனக்கு ஒண்ணு ஆகாது, நீ வாழ போட்ட கயிறு மேல நடக்கிறாங்க நாளையில இருந்து. ஓகே நானா கயிறு தாங்கமா எப்படி அப்படின்னு வாயில போட்டு வாயில் போயிருங்க, கவலைப்படாதுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், இது செய்தீங்கன்னா எல்லா விஷயமும் வாழ்க்கையில நடக்க வேண்டியதெல்லாம் நடக்காம போகும். வாயில் போடுங்க, நல்லா வாயில் போடுங்க, வயிறு வேறு வேறு கயிறு இருக்கு. சூப்பர் சூப்பர். என்ன ஆச்சா முக்கியமான பாதிக்காம தேவைப்படுவீங்க. காத்துல இருந்து எடுத்து குடுத்துருவோம் நாலஞ்சு பேருக்கு. அப்புறமா தூரத்துல யாரா பார்த்தா ஐயா வணக்கம்னு சொல்லுவோம்.
லெப்ட்ல இருக்க ஒன்றிய ரைட்ட மாத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். 5000 பேர் இருந்தாலும் இந்த விபூதியை கொடுக்கலாம், ஏன்னா யாரும் கை நிறைய கேட்க போறது இல்லை, ஏன்னா இது பிரசாதம் சரியா, அதனால கொடுக்குற நண்பர்கள். ஆகவே எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஏதோ ஒரு தந்திரம் இருக்கு. மேஜிக்கை பொழுதுபோக்கா மட்டும்தான் பார்க்கணும், பிரச்சனைக்கு தீரும் பிரச்சனை கிட்டதான் இருக்கு. உங்களுடைய புத்தக திருவிழா சிறக்க ஒசூர் புத்தக திருவிழா குழுவின் சார்பில் மனமான வாழ்த்துக்கள். தொடர்ந்து செயல்படுவோம், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.